இனிமையான நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எதற்கும் துணிந்தவன் என்கின்ற ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு சூர்யாவும் உதயநிதி ஸ்டாலினும் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர்களை அவமானப்படுத்தி விட்டு, வன்னியர்களை உதாசீனப்படுத்தி விட்டு, வன்னியர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி விட்டு, வன்னியர்களை வன்முறையாளர்கள் என்று சித்தரித்து விட்டு, இன்றைக்கு எதற்கும் துணிந்தவன் என்ற ஒரு திரைப்படத்தை வெகு விரைவில் திரையரங்கில் வெளியிடப் போவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் எந்த திரையரங்க உரிமையாளர்களும் அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே கடலூர் மாவட்டம் முதற்கொண்டு பல மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஆக தமிழகத்தின் பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சமுதாயமான எங்களை ஜெய்பீம் திரைப்படத்திலே இழிவுபடுத்திவிட்டு, எங்களை அவமானப்படுத்திவிட்டு, எங்கள் மீது சேற்றை வாரி இறைத்துவிட்டு, இன்றைக்கு எதற்கும் துணிந்தவன் என்கின்ற ஒரு திரைப்படத்தை திரையரங்கிலே வெளியிடுவதாக சொல்லியிருக்கின்ற சூர்யா எப்படிப்பட்ட நபர் என்பதை திரையரங்க உரிமையாளர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது, இதற்கு முன்பு பல திரைப்படங்களை இணையதளத்திலே வெளியிட்ட சூர்யா, அதாவது அமேசான் ஓடிடி இணையதளத்திலே தான் ஜெய்பீம் திரைப்படத்தை சூர்யா வெளியிட்டார். ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு, ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு பல கோடி கணக்கில் அந்த திரைப்படத்தை விற்பனை செய்துவிட்டு, திரையரங்குகளிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், திரையரங்கில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அந்த திரைப்படத்தை கொடுத்திருந்தால் அந்த திரைப்படம் ஓடியிருக்கும். அந்த திரைப்படம் ஓடுவதன் மூலம் அந்த திரையரங்கு தொழிலாளர்கள், அந்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஆதாயம் இருந்திருக்கும், அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிபிறந்திருக்கும். அந்த திரையரங்கு உரிமையாளர்கள், திரையரங்கு தொழிலாளர்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை குழிதோண்டு புதைத்துவிட்டு, ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு திரைப்படத்தை விற்பனை செய்த கார்பரேட் கிரிமினல் சூர்யாவுடைய திரைப்படத்தை தயவு செய்து வெளியிடாதீர்கள். இந்த திரைப்படத்தை வெளியிடுகின்ற திரையரங்கு உரிமையாளர்களே, உங்களுடைய உரிமையை குழி தோண்டி புதைத்திருக்கிறார் சூர்யா. இன்னும் சொல்ல போனால், சூர்யா முதல் கொண்டு அவருடைய தம்பி கார்த்தி முதல் கொண்டு அவருடைய தந்தை சிவகுமார் முதல் கொண்டு இந்த திரையரங்கின் மூலம் வளர்ந்தவர்கள், இந்த திரையரங்கிலே இந்த தியேட்டர் அதிபர்கள்லாம் திரையரங்கில் அவருடைய திரைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலம் அந்த வருமானத்தில் பல கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு சூர்யாவும் அவருடைய தம்பி கார்த்திக்கும் அவருடைய தந்தை சிவகுமாரும். ஆனால் அந்த திரையரங்க உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை பற்றி, அந்த திரையரங்க தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த திரைப்படங்களை, ஏற்கனவே சூர்யா அடித்த பல திரைப்படங்களை இணையதளத்திலே வெளியிட்டு, திரையரங்க தொழிலாளர்கள் வயிற்றிலே அடித்த கிரிமினல் குற்றவாளி சூர்யாவின் திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட திரையரங்க உரிமையாளர்கள் பெரும்பாலான இடங்களில் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம், திரையரங்க தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்தவர், திரையரங்கு உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கணித்தவர், இந்த கொரோனா வைரஸ் பேரிடர் காலத்தில் திரையரங்கை நடத்தாமல் பல்வேறு நஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கின்ற எங்களை மேலும் நஷ்டத்திற்கு ஆளாக்குவதற்கு வழிகோலியவர் சூர்யாவாகவே அவருடைய திரைப்படத்தை திரையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் சூர்யா இன்றைக்கு ஒவ்வொரு திரைப்பட உரிமையாளர்களாக போன் போட்டு எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தை வெளியிடுங்கள் என்று எதற்கும் பணிந்தவனாக மாறிவிட்டார், எதற்கும் குனிந்தவனாக மாறிவிட்டார், எதற்கும் வீழ்ந்தவனாக மாறிவிட்டார். வீராவேசம் பேசினார்கள், ஒரு காலண்டரில் என்ன இருக்கிறது என்று பேசினார்கள். சூர்யா அவர்களே, இன்றைக்கு திரையரங்க உரிமையாளர்கள் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம், நீ கார்பரேட் கிரிமினல் என்று குற்றம் சாட்டியதற்கு பிறகு போன் செய்து ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளரும் மன்றாடுகிறாயே, அன்றைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக நீ பணம் கொடுத்து எத்தனை பேரை இணையதளங்களிலே பேச வைத்தாய், எத்தனை பேரை ஊடகங்களிலே பேச வைத்தாய், எத்தனை பேரை எங்களுக்கு எதிராக சேற்றை வாரி இறக்க வைத்தாய், அன்றைக்கு சிந்தித்திருக்க வேண்டும். கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார், யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்று. உன்னை யானை என்று எண்ணிக்கொள்ளாதே, நீ பூனை. ஆனால் அந்த பழமொழியை நான் திருப்பி சொல்கிறேன், சூர்யா போன்ற பூனைக்கொரு காலம் வந்தால் வன்னியர் சமுதாயத்தை போன்ற யானைக்கும் ஒரு காலம் வரும் என்பதை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம்.
இந்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் எப்படி திரைப்படங்களில் ஓடிவிடும் ஓடிவிடும், அதை பார்த்து விடுவோம். இந்த திரைப்படத்தை சூர்யா ரிலீஸ் செய்து விட முடியுமா என்று 50 லட்சத்திற்கு மேற்பட்ட வன்னிய சமுதாய இளைஞர்கள் எதற்கும் துணிந்தவனை எதிர்கொள்ள தயாராகி இருக்கிறார்கள். நீ எதற்கும் துணிந்தவன், வன்னிய சமுதாய இளைஞர்கள் எதற்கும் துணிந்தவனை எதிர்த்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். உனக்கு தெரியாது வன்னியர் சமுதாயத்தின் வரலாறு, சத்திரிய சமுதாயத்தின் வரலாறு. ஒரு காலத்தில் வாள் வீசிய பரம்பரை நாங்கள், வாள் எடுத்து போரிட்ட பரம்பரை, வீரத்திற்கு பெயர் போன பரம்பரை, படைகளை ஆட்சி நடத்தியதால் தான் படையாட்சி என்று பெயர் பெற்ற எங்களை ஒரு திரைப்படத்தில் நீ சர்வ சாதாரணமாக அவமானப்படுத்திவிட்டு இன்று வரை வருத்தம் தெரிவிக்காமல், மன்னிப்பு கூட தெரிவிக்காமல், ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவிக்காமல் நீ மமதையோடு இருக்கிறாய், அகங்காரத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய அகங்காரத்தை அடக்கும் வரை இந்த வன்னிய சமூகம் ஓயாது. தொடர்ந்து நீ திரையரங்க உரிமையாளர் காலில் மண்டியிட முடியுமே தவிர எந்த திரைப்படத்தையும் நீ இனி எந்த வட தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது. தமிழ்நாட்டிலே ஓட்ட முடியாது, குறிப்பாக வட தமிழ்நாட்டில் எந்த திரைப்படத்தையும் ஓட்ட முடியாது. அதற்கு கச்சை கட்டி கொண்டு வன்னியர் சமுதாயம் தயாராக இருக்கிறது. அதையும் மீறி திரைப்படத்தை நீ வெளியிட வேண்டும் என்று நினைத்து ஒரு சில திரையரங்க உரிமையாளர்களை உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் அதிகாரம் இருக்குது என்று அதிகாரத்தை பயன்படுத்தி திரைப்படத்தை வெளியிட்டால் விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?